வணக்கம். நான் உங்கள் தலனன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வியின் தேர்வு இயக்கம், அதுக்கான அசைன்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அந்த அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2023 அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் கொரியரில் அனுப்பதாக இருந்தால் 3/2, நேரடி அனுப்பதாக இருந்தால் 6/2/2023. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த வேளையில் வந்து இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் வந்து ஆன்லைனில் நடக்க போதா அல்லது ஆஃப்லைனில் நடக்க போதா, அது குறித்த விரிவான தகவலுக்காக தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மானாமத்தியில் வந்து பெரிய குழப்பமே ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம தெல்ல தெளிவாக வந்து அசைன்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோ அவங்க மட்டும்தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது வந்து C20 உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் தொடங்கணும், அல்லது C21, A21, C22, அல்லது C19 இருந்தால் நீங்கள் வந்து MCA படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை தவிர்த்து வேறு யாரும் வந்து அழகா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதனால் சார் அப்போ நாங்கள் அரிய ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் இருக்குமே, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அரிய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தின் சார்பிலிருந்து அனைத்து பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக பல்கலைக்கழகத்துலேருந்து விரைவில் வந்து ஒரு ஸ்பெஷல் சான்ஸ் தர போகிறாங்க. அந்த ஸ்பெஷல் சான்ஸு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஸ்பெஷல் சான்ஸுக்கான இந்த தேர்வு நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் டைம் டேபிள் வரல, இந்த தேர்வுக்கு டைம் டேபிள் வரணும், அதுக்கப்புறம் இந்த தேர்வு நடக்கணும். இந்த தேர்வுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பெஷல் எக்ஸாம் தொடங்கும். அப்போ இப்போ நடக்கக்கூடிய தேர்வு என்ன எக்ஸாம் தேர்வாக இருக்கும், ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து பல்கலைக்கழகத்தில் நம்ம விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகமே ஆன்லைன் எக்ஸாமை நிறுத்திட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா December 2022 தேர்வு வந்து மாணவ மாணவர்களின் நலனுக்காக எப்படியாவது வந்து இந்த தேர்வை வந்து ஆன்லைனில் வைக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சந்தர்ப்பம், அருமையான மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, இப்போ வரக்கூடிய தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் தேர்வு தான் அப்படின்னு பல்கலைக்கழகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவ மாணவிகளே, இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய அரியர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த அரியர் எக்ஸாம் இதோட உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம், இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான எக்ஸாம் எப்படி நடக்கும், கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், இதுக்கு ஆன்சர் ஷீட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட் வந்து எப்படி எந்த தேதியில் எந்த நிமிஷத்தில் எப்படி மெயில் அனுப்பணும், அதை எப்படி கொரியர் அனுப்பணும், இது குறித்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விரைவில் வெளிவரும். அப்படி வெளிவந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு தரக்கூடிய முதல் நபராக இருக்கிறது நம்ம நாமளாக தான் இருப்போம், நம்முடைய சேனலாக தான் இருக்கும். அதனால் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வர போகிறதுனால நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாமல் முதல்ல எக்ஸாமுக்கான ஃபீஸை முதல்ல கட்டுங்க. மாணவன் எல்லாருமே எக்ஸாம் ஃபீஸை வந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் மாணவன் வந்து விரைவில் வந்து எக்ஸாம் ஃபீஸை செலுத்திட்டு அந்த தேர்வுக்கு தயாராக இருங்க. புக்ஸ் வந்து ஒரு சில புக்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், அந்த புக்கு வந்து விரைவில் பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த தேர்வு ஆன்லைன் தேர்வு, இந்த ஆன்லைன் தேர்வை சிறப்பாக எழுதி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்து போதுக்கு நம்முடைய சேனலை சிறப்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். விரைவில் வந்து இது போன்ற ஒரு நல்ல வீடியோவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.